ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பராக வந்து ஒரு சூப் போண்டா பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக வந்து மழை டைமில் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல சூப், ஹாட்டாக ஒரு சூப் குடிக்கணும்னு ஆசைப்படுவோம். அதே மாதிரி ஒரு சூடாக போண்டா சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம். ஆனால் இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து ஒரு போண்டா சூப் தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். அது வந்து சூப்பராக இருக்குது. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அந்த போண்டா வந்து சூப்பில் மிதந்துட்டுருக்கு. நம்ம சாப்பிட்றதுக்கே ஒரு டெம்டிங்காக இருக்கும் சாப்பிடும் போது. அதை இந்த மழை டைமில் வந்து குளிர்க்கு இதமாக சாப்பிடும் போது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம அந்த போண்டா சூப் தான் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுத்து நான் வந்து சூப் செய்கிறதுக்காக ஒரு சின்ன குக்கரில் வந்து ஒரு சின்ன கப்பில் பயத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டேன். இதை நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சம் ரெண்டு தக்காளியும் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். அடுத்து நான் வந்து உளுந்து ஊற வச்சுருக்கேன் போண்டா செய்கிறதுக்காக. இது நல்லா வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம உளுந்து ஊற வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ நான் அதில் வந்து உளுந்து போட்டுக்கிறேன். உளுந்து கொஞ்சம் ஊறிச்சுன்னா உங்களுக்கு போண்டா வந்து கொஞ்சம் சாஃப்டாக நல்லா வரும். நம்ம ஏன்னா சூப்பில் போட்டு சாப்பிட்றதுனால. இது கூடவே நான் வந்து ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கூட கொஞ்சம் இஞ்சியும் போட்டுக்கிறேன். இப்போ நாம் இதை வந்து அரைச்சிடலாம். இப்போ நான் வந்து மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இதுக்கு நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் போண்டா செய்கிறதுக்காக. இதில் வந்து சின்ன சின்ன போண்டாவாக நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சூப்பில் போட்டு சாப்பிட்றதுனால சின்ன சின்ன போண்டாவை வந்து சூப்பில் வந்து நல்லா போண்டா வந்து ஊறிடும். அதனால் சின்ன சின்ன போண்டாவாக வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் போடாமல் கொஞ்சம் சின்ன சின்ன போண்டாவாக போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த போண்டா வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், போண்டா வந்து சூப்பராக வெந்துட்டுருக்கு. நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வந்து நல்லா ஒரு கிறிஸ்பியாக வர வரைக்கும் இது நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து போண்டாலாம் எடுத்துட்டேன். அடுத்து நம்ம இப்போ வந்து சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் நான் வந்து கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன். சூப்னால் கொஞ்சம் சீரகம் இருந்தால் நம்ம அந்த ஜீரண சக்திக்கு நல்லாயிருக்கும். சீரகம் போட்டுக்கிறேன். கூடவே வந்து பொடியாக அரிஞ்ச வெங்காயம் போட்டுக்கிறேன். நான் வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இதுக்கு நீங்கள் விருப்பப்படுறவங்க பூண்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கணுன்றவங்க இந்த பூண்டு கூட வந்து ஒரு 2-3 பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து வாசனையாக மணமாக இருக்கும். இப்போ நல்லா வந்து வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது நல்லா பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நான் வந்து ஒரு 5-6 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் போட்டுக்கிறேன். இந்த சூப்புக்கு வந்து நான் வந்து காரம் வந்து பச்சை மிளகாயில் தான் கிடைக்க போகுது. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதனால் கொஞ்சம் பச்சை மிளகாய் அதிகம் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் நான். இப்போ கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வந்து கலரை விட்டு நல்லா கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நம்ம பருப்பு போட்டிருக்கிறதுனால பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி, நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ நான் வேக வச்ச பருப்பு தக்காளி மிக்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நான் வந்து பருப்புலேயே வந்து நல்லா அரிஞ்சு போட்டு வேக வச்சதுனால அது நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டுருக்கோம். இப்போ கூடவே ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது நல்லா வந்து அந்த சூப் வந்து நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துருங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான், காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு இறக்கி வச்சிடலாம். இந்த சூப் கொஞ்சமாக திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருந்தாலும் நல்லா இருக்காது. அடுத்து நம்ம போண்டா செஞ்சிட்டோம், சூப் செஞ்சிட்டோம். இப்போ நம்ம இது வந்து பரிமாற ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நான் ஒரு சின்ன பவுலில் 2 போண்டா போட்டிருக்கேன். கூடவே நம்ம வந்து சூப் ஊற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப சாப்பிட்ணுன்னு தோன்றுது. இது வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.